இந்த இடத்துல மகளிர் அமைப்பாளராக இருக்கேன். ஏற்கனவே ஏடிஎம்க்கு 10 வருஷம் இருந்தது, ஒன்றும் இல்லை. இல்லாட்டி நம்ம ஆட்சி வந்திருக்குது, சீட்டு கொடுப்பாங்க மட்டும் கொடுக்கல. சுவாச்சா நிற்கிறேன் நான். எங்கள் பகுதி ரொம்ப கேவலமாக இருக்குது, காலை வைக்க கூட முடியல. கொசு 6 மணி ஆனால் அதெல்லாம் மக்களாக பார்த்து இந்த வாட்டி எனக்கு ஆதரவு கொடுக்குறதே. சரி சரிம்மா, இப்போ போன கவுன்சிலர் செய்யாத விட்டத இந்த வாட்டி நீங்கள் என்னென்ன திட்டங்களை செய்ய போறீங்க? நாங்கள் மெயினாக எங்களுக்கு ரோடுங்க. சரி, தண்ணி பிரச்சனை ரொம்ப, டேமேஜ் வந்து கொக்குஸ் தண்ணி வந்து குடிக்கிற தண்ணியில் தண்ணியே இல்லை. ஒரு 2 வருஷம் ஆச்சு, அதை இப்போ மாற்றணும். அழைப்பை மாற்றி எங்களுக்கு காவா வேணும், எங்களுக்கு தண்ணி வேணும். இந்த ஆட்சி ஸ்டாலின் ஆட்சி எங்களுக்கு நல்ல வழி போகிறோம். வண்டி வரணும், ஆச்சு வாட்சா நிற்கிறேன். நல்லது செய்வாங்க செஞ்சு வாங்குவோம் நாங்கள். நீங்களே நிற்கிறீங்களா இல்லை மக்கள் தான் நிற்கிற? மக்களாக தேர்ந்து நிற்க வச்சிருக்காங்க. உங்களுக்கு மாற்று கட்சியிலேருந்தோ இல்லை நீங்கள் சுயேட்சா நிற்க? இந்த பொழிச்சலூரில் இந்த வார்டு 13வது வார்டு பகுதியில் தமிழரசி அக்கா வந்து சாவி சின்னத்தில் வார்டு மெம்பருக்கு நிற்கிறாங்க. அவங்களோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது? போடலாம், அவங்களுக்கு போடலாம், செய்வாங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்களோட இவங்க நல்லா செய்வாங்களா? செய்வாங்க. முன்னாடி இருந்தவங்களும் வந்து எதுவும் எந்த கவனிப்பு கிடையாது. சரி, ஓட்டு போட வர வந்து அந்த பூச்சி தான், அதுக்கப்புறம் வரவே இல்லை இந்த தெரு பக்கமே. எங்களுக்கு இந்த இது செஞ்சு தர மாட்டேங்கிறாங்க ரோடு. ஆமாம், இது 50 வருஷம் ஆனாலும் இது இப்படித்தான் இருக்கும். இந்த ரோடு ரோடாகவே இல்லை. நாங்களும் எவ்வளவோ எல்லா கவுன்சிலும் எல்லாத்தையும் சொல்லி பார்த்து யாரும் என்னால் கேட்டுக்கிற மாதிரி இல்லை. புரியல. ஓகே, இந்த பொழிச்சலூர் 13வது வார்டில் தமிழரசி முனுசாமி இந்த வார்டு கவுன்சிலராக வார்டு மெம்பராக போட்டிடுறாங்க. அவங்களோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? இந்த பகுதியில் வந்து குறைகள்லாம் அவங்க தீர்ப்பாங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? வீட்டு பொண்ணு நம்ம தீர்க்கு தான் ஆனா. சரிங்கய்யா, எது வரதான் நேரடியாக கேட்கலாம். சரிங்கய்யா, தெரியாதவர்கிட்ட போய் கேட்டால் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. தெரிஞ்ச மட்டும் உண்மையாக கேட்கலாம், சண்டை போட்டு கூட கேட்கலாம். அது வகையில் அவங்க இந்த பகுதிக்கு நல்லா செய்வாங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு? செய்வாங்கன்னு நம்பிக்கையில் தான் நான்